துளாராசி என்பர்களே. சில பேர் பார்த்துட்டேன்னா எதார்த்தமாக பேசிகிட்டு இருப்பா, சண்டை வந்துடும். சில பேர் பார்த்துட்டேன்னா வீம்புக்குன்னே பேசிகிட்டு இருப்பா. இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறேல், ஒரு இடத்திட்ட பேசுகிறேல், அந்த பேசும்போது உங்களை பற்றி கிண்டல் பண்ணி மக்கள் பற்றியோ பேசினா, சரிங்க நான் கிளம்புறேன் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிடணும். ஏன்னா ரொம்ப நேரம் அதை ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு சில பாதகங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நல்ல இடத்துல நல்ல விஷயங்கள் பேசுகிறா அப்படின்னாலும் அது ரொம்ப நல்லதாக போய் பின்னாடி கெட்டதாக வரதுக்கு ஏன், அதனால் கிளம்புறதுக்குண்டான யோசனையை யோசிக்கணும். அதனால் இன்றைக்கி எந்த பொது விஷயங்கள்லையும் கொஞ்சம் நேரம் கலந்துட்டு ரொம்ப நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில ஆட்கள் மூலமாக, நம்ம யார் மூலமாக பாதகம் இருக்கும், இவன் எனக்கு சரியில்லை இவன் கெட்டது நினைப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்குண்டானதாக இருக்கணும். அதுமாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும். வீட்டில் வளரக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது பெற்றோர்கிட்டையோ அல்லது பெரியவங்ககிட்டயே கேட்டுன்னு இந்த காரியத்தை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ரொம்ப நாள் சந்திக்காத நண்பர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். துளாராசி என்பர்களுக்கு டான்ஸு, பாட்டு, ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக இருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு துளாராசி அன்பர்களே.